ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். என்னோடய பேர் சாண்ட்ரியா. நான் பப்ஜி படத்தில் பண்ணியிருக்கேன். பப்ஜி வந்து பொல்லாத உலகில் பயங்கர கேம். அதுவும் வந்து ஒரு பெண்களுக்கான படம் தான். அதே மாதிரி இந்த மூவியும் பெண் விலை வெறும் 999. இந்த நேம் டைட்டிலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான படம்னு. இப்போது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் பெண்களுக்கு வர அந்த ஒரு கொடுமை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் பப்ஜிலையும் சொல்லியிருப்போம். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் சரி டைரக்டருங்களும் சரி நம்ம இந்த சமுதாயத்துக்கு வரவேற்கணும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. நான் இந்த செகண்ட் இந்த மேடைக்கு வர காரணமாக இருந்தேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி. இந்த மேடை எனக்கு இங்கே கொடுத்துருக்க இறைவனுக்கு நன்றி. இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னை வரதராஜன் சார்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச கன்னட டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்களுக்கு என்னோடய பெரிய நன்றி. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி போராட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கரெக்டான ஆட்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகணும். ஸோ இங்கே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரால் தான். அவர் ஒரு பழைய டான்ஸ் மாஸ்டர் இங்கே இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் சண்டி குதிரைன்னு நான் ஏற்கனவே பண்ண படத்துக்கு ஒரு பாட்டுக்கு வந்து இருந்தபோது நல்லாயிருக்கேப்பா நம்ம டைரக்டர் ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் கண்ணில் பட்டு அப்படி போனது. மற்றபடி மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா நான் கூப்பிட்டதுக்காகவும் சரி, எங்களோட டீம் கூப்பிட்டதுக்காகவும், அவங்க அவங்களோட வேலைகளை விட்டு இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னோடய தங்கச்சி பாண்டியம்மாவாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் போஸ் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் சினிமா நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து அவர் மனசில் இருக்கிறத கொட்டின இயக்குனர் பேரரசு சாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஓகே, இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு எப்போவுமே விஷயம் இருக்காது, ஏன்னா எல்லாரெல்லாம் பேசி முடிச்சிருவாங்க. எனக்கு இப்போ படத்துக்கு வேறு டைம் ஆச்சு. சினிமா, இந்த சினிமா பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம். ஒரு சிலருக்கு ஓவர் நைட்டில் கிடச்சிரும், சும்மா ஒரு ஷோ பண்ணுவாங்க டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் பயங்கரமாக அவங்களுக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு வந்து என்னமோ தெரியல, அது அவ்வளோ சீக்கிரம் வராது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு வேறு வேறு பாதைகளில் ஓடிடுவாங்க. ஆனால் இங்கே மேடையில் பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, ஓடிக்கிட்டே இருக்கான். அது ஒரு வெறியாயிடுச்சு, அது வந்து ஒரு போதையாயிடுச்சு. எனக்கு தெரியாது, நான் டெய்லி இன்ஸ்டாகிராமில் இருப்பேன், எல்லாருக்கும் பர்த்டே வாழ்த்து சொல்லுவேன். இங்கே இருக்கிற ஒரு ஒரு பத்திரிகையாளரோட பேர் என்னால் சொல்ல முடியும். கடையராஜனாக இருக்கட்டும், மதியொளி ராஜாவாக இருக்கட்டும், கிளாமர் சத்யாவாக இருக்கட்டும், தேவராஜனாக இருக்கட்டும், கேமரா பார்க்குற வினோதா இருக்கட்டும், சத்யா இருக்கட்டும், எல்லாருமே என்னோடய நண்பன்கள் தான். ஏன்னா இவங்க எல்லாருக்கும் என்னோடய போராட்டம் என்னங்கிறது தெரியும். நான் பின் வாங்க மாட்டேன், என்னானாலும் நான் சினிமாக்குள்ளார தான் இருப்பேன். இதே மாதிரி 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஒரு தடவை ஒரு படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு அந்த வெற்றி என்னை தேடி வர வரைக்கும் அதுக்கு என்ன, தயவு செஞ்சு இந்த மீடியா பீப்பிள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தபடியாக PV999. ஸோ இந்த கதையை வந்து நான் மொதல் அவட்டை போய் கேட்கும் போது, நான் கதை கேட்க போனேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். அந்த படத்தில் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் போனேன். ஏன்னா கதை கேட்டு கதை செலக்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை. அவட்டை போய் சொன்னோன்னே இந்த விஷயங்கள்லாம் சொன்னார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தயக்கமாக இருந்துச்சு, நான் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், நான் எப்படி இப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய பெட்டர் ஹாஃப்னு சொல்ல முடியாது, பெட்டர் ஃபுல்லுன்னே சொல்லலாம் லத்தாராவ் அவங்ககிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு லத்தா, என்ன பண்ணலான்னு. நடிகன் தானங்க நீங்கள், சந்தோஷமாக நடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த பர்மிஷன் தான். இந்த படத்தில் நான் நடிகனாக நடிக்க காரணம் பேர் சார், இப்போ நான் சேஃபாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நிம்மதியாக வீட்டுக்கு போகலாம், அதனால் அந்த ஒரு ஏரியா கிளியர். ஸோ அவங்ககிட்ட தான் நான் கேட்கும் போது, நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நடிகனாவோ அதெல்லாம் வேணாம், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம், இப்போ படம் போட போகிறாங்க, படம் முடியும், ஆடியோ லான்ச் முடியும், எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு கேரக்டர் இருக்கும் நம்ம வீட்டு கதவை திறந்து விட, அது அம்மாவாக இருக்கும், மனைவியாக இருக்கும், மகளாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், அவங்க வீட்டில் நிம்மதியாக இருக்காங்கன்னு நாம் இங்கே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கையில் 25,000 ரூபா நம்மளே இஎம்ஐயில் ஒரு அரக்கனை வாங்கி கொடுத்துருக்கோம், அதான் செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் நல்ல விஷயங்களை பார்க்குறாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், நல்ல விஷயங்கள் தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க பார்க்குறது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம். இது வந்து இது அவர் என்கிட்ட சொல்லும் போது டெக்னாலஜியில் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பல விதங்களில் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா இதெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு ஹோட்டலுக்கு போனோடனே அந்த ரூம் ரேட் எவ்வளோன்னு கேட்குறதில்ல, மெனுவில் சாப்பாடு எவ்வளோன்னு கேட்குறதில்ல, முதல்ல கேட்குறது வைஃபை பாஸ்வேர்ட் கொடுங்களேன், ஃப்ரீ வைஃபை பாஸ்வேர்ட் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அந்த ஃப்ரீ வைஃபை பாஸ்வேர்ட் கிடச்ச உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்க மேலாளர் ரூமுக்கு நம்ம ஃபோனில் இருக்கிற கேமரா ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் யாராவது நம்புவீங்களா? நான் முதல்ல நம்பலை, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் அப்படிலாம் விஷயம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக ஒரு விழிப்புணர்வோடு பேரரசு சார் சொன்ன மாதிரி ஒரு படமாக பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ விழிப்புணர்வு படம் இல்லை சார், இது முழுக்க முழுக்க ஒரு காதல் படம். ஸோ இந்த மாதிரி வந்து காதலை பேஸாக வச்சு தான் இந்த விழிப்புணர்வை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப விழிப்புணர்வாகவே போயிட்டு இருந்தால் அது மக்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தோடு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிக்கிட்டே வந்தால்
கடைசியாக சொசைட்டியும் சரி பெண்களும் சரி என்ன விதமாக ஒரு செருப்படி கொடுப்பாங்க. நம்ம நாளைக்கு இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம்னு ரியலைஸ் பண்ணிட்டு வேண்டாம் நம்ம வந்து நல்லவனாக மாறிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுற நாளில் சொசைட்டி நம்மளை எப்படி பார்க்கும், அப்போ லைஃப் ரொம்ப லேட் ஆயிரும். இதுதான் இந்த படத்தோடது. ஸோ இந்த படத்தை நான் ஏற்றுட்டு நடிக்கும் போது எனக்கு யாருமே கண்ணுக்கு தெரியல, என்னோட ரெண்டு பொண்ணுங்க மட்டும்தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்க இந்த சொசைட்டி, ஏன்னா ஒரு அப்பாவால் ஒரு பொண்ணுங்கக்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு தான் பேச முடியும். ஒரு ஏரியாக்குள்ளார நம்மளோட பேச்சுவார்த்தை வந்து அடங்கிரும். ஒரு தப்பான விஷயமோ இது இப்படி நடக்கும்டா அப்படி போனால் பாய் ஃப்ரெண்ட்னு ஒருத்தன் வருவான் அவன் இப்படி கூப்பிடுவான் இதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு படம் தான் வேணும். அதை மனசில் நினச்சிட்டு தான் நான் இதை நடித்தேன். இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வரதராஜன் சார் முழுக்க முழுக்க அவரே தயாரித்து அவரே இயக்கி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட க்ரூ, அதை பற்றி சொல்லணும், அர்ச்சனா மேடமாக இருக்கட்டும், எங்கள் கேமராமேனாக இருக்கட்டும், எங்கள் எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க கையில் என்ன அழகாக தூக்கிட்டு போய் தான் விட்டுருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் கண்ணன் ருத்ராபதியாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க தோளில் தான் என்ன தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த விஷயம். மற்றபடி இந்த மீடியாவில் இதை பார்த்துட்ருக்கிற மற்ற தயாரிப்பாளர்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சீரியல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவாகலாம் போயிட்டுருந்துச்சு. பட் நான் வரதராஜன் சார்கிட்ட சொல்லும் போது, சார் நடிப்பெல்லாம் எல்லாம் ஒன்று தான் சார், அதெல்லாம் அவங்கவுங்க மைண்டில் இருக்குது, நீங்கள் வாங்க நடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. நான் என் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறுறீங்களா, அவ்வளோதான் சார் எனக்கு தேவை, நீங்கள் சீரியல் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, என் ஷூட்டிங் டேட்டு கரெக்டாக வாங்க பண்ணி கொடுங்கன்னு. அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் தான், உடம்பு இலைக்கணுன்னாரு, இலைச்சேன், மீசை எடுக்கணுன்னாரு, எடுத்தேன், கொஞ்சம் இதே எடுனார் சார், நீ இது என்ன சார், என் உசுரை கூட கொடுக்குறேன் சார், எனக்கு தேவை சினிமா, நான் படத்தில் வரணும் சார், என்னன்னாலும் நான் ஜெயிக்கணும் சார் அப்படிங்கிற அவரை திருப்திப்படுத்துறது மட்டும்தான் என்னோட வேலையா இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த படத்தோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், சிங்கங்கள் உலாவும் காட்டில் தான் சிறு எறும்பும் உலாவ போகிறது, RRR மாதிரி படங்கள் வரப்போகும் அதே January 7 தான் நாங்களும் வருகிறோம் அப்படின்னு பணிவோடு எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எல்லாருமே ஓகே ஆல் த பெஸ்ட்னு போட்டிருந்தாங்க. ரெண்டு நாள் முன்னாடி RRR வந்து வரல, அது கொஞ்சம் தள்ளி போதுனோடனே சிங்கம் இனி ஒதுங்கி விட்டது, எறும்பு இனிமேல் உல்லாசமாக செல்லலாம்னு எனக்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ சில பேர் இன்னொருத்தர் சொன்னாங்க 50% தானே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. நான் சொன்னேன் அந்த 50% எங்கள் படம் ஃபுல்லானாலே போதும் சார், அதில் வந்து யாராவது இந்த படத்தை பார்த்து அவங்க பொம்பளை பிள்ளைங்களை திருத்துனாங்கனாலே போதும் அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்திட்டையும் சொன்னேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் போட போகிறேன். என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, மணி 7 ஒரு 8 வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு, ஏன்னா படம் சின்ன படம் தான், ரொம்ப லென்த்திலாம் கிடையாது, கரெக்டாக 1:50 தான் அந்த படமே. ஸோ அந்த படத்தை முழுமையாக இருந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களோட ரெக்வஸ்ட். மற்றபடி எங்கள் டீம் சார்பாக எங்களோட பிரியமான நண்பர் வடிவேல் பாலாஜி அவரும் எத்தனையோ சீன்ஸில் நான் வந்து அழுது எழுதுட்டு வரும்போது என்னை டக்குன்னு சிரிக்க வச்சு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருந்த அந்த ஜீவன் இன்னைக்கு இங்கே இல்லை அப்படிங்கும் போது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ January 7 உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்த்துட்டே எழுதுங்க, நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இதில் ஃபேக்ட் இருக்கோ அதை எழுதுங்க. ஸோ இதெல்லாம் PV999 பற்றி. என்னோட கேரியர் பற்றி நான் சொல்லிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை பேரரசு சாராக இருக்கட்டும், இல்லை இயக்குனர் போஸ் வெங்கட் சாராக இருக்கட்டும், பெரிய நல்ல கேரக்டர் பண்ணுறானே இவன் எப்படி ஒரு ரோலுக்கு கூப்பிட்றது பாசிங்க்கு கூப்பிட்றது அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் யோசிக்காமல், என்னை பொறுத்த வரைக்கும் 24 நான் சாவ போகிற நாளாக இருந்தாலும் ஒரு டிக்டாக்னு சொன்னால் பேரரசு சத்திட்டு வர ஒரு சின்ன ஒரு கேமரா முன்னாடியாவது நான் நடிச்சுக்கிட்டே சாவணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசையை தவிர, மற்றபடி எனக்கு லைஃப்பில் வந்து எல்லாத்தையுமே இறைவன் ரொம்ப அழகாக கொடுத்துட்டான். ஸோ ஐ எம் ஹாப்பி. எனக்கு தேவை இந்த சினிமா ஆசை, ஏன் இவ்வளோ இன்ஸ்டாகிராமில் பண்ணுற, ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா எனக்கு அவ்வளோ ஆசை தீரலை, எனக்கு இன்னும் நடித்து முடிச்சு ஆசை தீரலை. ஸோ அதனால் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு, முக்கியமாக இவங்க 3 நன்றி சொல்லலாம், ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். இன்றைக்கி இந்த டிஷர்ட் போடுங்க, இந்த வாட்ச் கட்டுங்க அப்படின்னு செலக்ட் பண்ண என்னோட மகள் தெய்வதாக்ஷாயினியாக இருக்கட்டும், என்னோட சின்ன பொண்ணு ஸ்வர்ணமித்ராவாக இருக்கட்டும், அப்புறம் என்னோட பொம்பளை ராஜ்கமலா இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னோட மனைவி லத்தாரா அவர்களுக்கும் நன்றியை கூறி எல்லாரும் படம் முழுசாக பார்த்துட்டு போகணுங்கிற வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இவ்வளோ ப்ரெஸ் பீப்பிளை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள்லாம் பேசுகிறது இவ்வளோ பொறுமையாக கேட்குறீங்க, அது இன்னுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. டைட்டில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக தோணுச்சு, இன்னும் ஆர்வமாக இருந்துச்சு. படம் எப்படி இருக்க போகுது, என்ன கான்செப்ட், என்ன டிரெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. PV999 போஸ்டராக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், ஒன்றுமே ஒரு ஒரு டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ, இல்லை கான்செப்ட் எப்படி இருக்குமோ, காஸ்டன் க்ரூ எப்படி இருக்குன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அம்மாட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன், மா டைட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியா இல்லாடியும் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் டிரெக்டர் சார் வரதராஜன் சாருக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், ஏன்னா வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் விமன் அவேர்னஸ் எடுக்கிறன்றது அவ்வளோ அசால்ட்டான ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ சார் அதை எடுத்து
இருக்காரு கண்டிப்பா கங்க்ராச்சுலேஷன் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ராஜ்கமல் அண்ணாக்கு பெரிய பெரிய கங்க்ராஜ் ஏன்னா அண்ணா வந்து எனக்கு பல வருடமா தெரியும் ஸோ அண்ணா இன்னைக்கு வந்து சில்வர் ஸ்கிரீன்ல ஹீரோவா நிக்கிறான்றப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள் இன்னும் ரொம்ப எமோஷனான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜி அவர்களோட கடைசி படம் இதுதான் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஆல் த பெஸ்ட் த குரூப் வந்தோடனே முதல்ல கொடுத்த புத்தகம் பெண் அதுவும் பிரபஞ்சன் சார் எழுதுனது அதுக்குள்ள ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கும்னு நம்புகிறேன் படமும் அதே மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்தோம் என்ன வந்தோடனே தெரியாமல் வர வச்சிட்டாங்க என்ன ஆடியோ ரிலீஸா ட்ரெய்லரா படமானா கடைசியாக படம் போட போகிறோம் அப்படின்னாங்க அவ்வளோ தூரம் கிளாரிட்டியில் இருக்கோம் நம்ம பெண் விலை வெறும் 999 ரூபாய் மட்டுமே அதுக்கு மது ஒரு அழகமாக ஒரு விளக்கம் ஒன்று சொன்னால் அது வரைக்கும் நான் கவனிக்கலை மேலே பாருங்க மாமா அது பெண் இல்லை பெண் அப்படின்னா அது இரண்டு சொல்லி இல்லாமல் இருந்தது இப்போ அதுக்குள்ளே ஏதாவது காரணம் இருக்கும் போல இருக்குது ஆனால் இந்த பெண்ணுக்கு தமிழ் அர்த்தம் எனக்கு தெரியலை அது ஏதாவது யாராவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு தெரியல இருக்கா தமிழ் வார்த்தை இந்த பெண்ணுக்கு இரண்டு சொல்லியன் இல்லை ஆங்கிலத்தில் பெண் அதுவும் ஆங்கிலம் அப்போ இரண்டு சொல்லி எண்ணில் என்ன பெண் இருக்கிறதுன்னு தெரியலை ஸோ அப்போ கொஞ்சம் குழப்பம்தான் தலைப்பு உண்மையிலே அப்போது கான்ட்ரவர்சி தான் ஏதோ குழப்பத்தோடு தான் பண்ணியிருக்காங்க பேரஸ் சார் பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் நிறைய நல்ல நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்க பேசுனதுலேருந்து சில விஷயம் கண்டென்ட் எடுத்து பேசலாம் அதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் இயக்குனர் கம் ப்ரொடியூசர் ஒரு இயக்குனராகவே பயங்கரமாக நாக்கு தெளிச்சு ப்ரொடியூசராக என்னென்ன தெளிச்சோ பாவம் பாவம் அதெல்லாம் பெரும் பாவம் அது அதுவும் பர்டிகுலராக சினிமாவில் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அந்த படத்தை தள்ளுறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இங்கே வந்து நிறைய பேர் தள்ளுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தான் அந்த அனுபவம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பட் உங்களால் இன்னொரு விஷயத்தை தள்ளிவிட முடியும் இந்த படத்தை சரியான இடத்துக்கு தள்ளிவிடக்கூடிய அத்தனை சக்திகளும் இங்கே தான் இருக்குது இங்கே தள்ளி விட்டுருங்க பாவம் பொழைச்சிக்கிட்டோம் எனக்கு இங்கே தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு ஆள் தான் ராஜ்கமல் எனக்கு தம்பி ஆனால் ரோல் மாடல் ஓடிக்கிட்டே இருக்கான் எங்கே ஓடுறான்னு தெரில எதுக்கு ஓடுறான்னு தெரில ஓடிக்கிட்டே இருக்கான் பயமாக இருக்குது ஆனால் நிச்சயமாக அவனுடைய ஓட்டம் சரியானது ஒரு இடத்த அடையாமல் ஓயவே மாட்டான் வாழ்த்துக்கள் ராஜ்கமல் ஏன்னா இந்த மாதிரி ஓடினவங்களை நிறையா பேர் பார்த்துருக்கோம் என்னடா பைத்திய கர்நாடகின்னு கூட நம்ம கேட்டது உண்டு ஆனால் அவங்களுடைய வெற்றி நம்மளை பிரமிக்க வைக்கும் ஒரு இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளை சொல்கிறது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரையத்தை கருத்துன்னு ஒரு பையன் பெருமை விடுத்துருக்கதெல்லாம் சொல்லலை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர ஒரு மாதிரி கோபம் வரும் தீரன் அதிகாரம் மூன்றில் டைரக்டர்கிட்ட போய் நின்றுட்டே இருப்பான் ப்ரொடியூசர்கிட்ட போய் பேசுவான் கேமராமேன்கிட்ட பேசுவான் யாருக்கோ கொடுத்ததை எனக்கு கொடுங்கன்னு கேட்பான் அது நான் என்னடா அவன் இப்படி துருத்துருன்னு இருக்கான் தப்பான ஆளாக இருப்பானோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அது ஆர்வம் போல இருக்குது ஆர்வத்தையே ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் ஒன்று ஆர்வம் இன்னொன்று வேறு பேர் இருக்குது நம்ம அதுவாக இருக்குமோன்னு நான் நினச்சிட்டேன் உள்டாவா டாக்டரில் வந்து பார்த்தா அது ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான் அந்த கேரக்டருக்கு நான் பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரித்தேன் எப்படி வாங்கியிருப்பான் அந்த கேரக்டரை இதே மாதிரி ஓடி 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 அந்த டேரக்டர் அந்த டேரக்டரையும் பயங்கரமாக ப்ரெஷர் பண்ணி தான் வாங்கியிருப்பான் பட் அந்த ஓட்டத்திற்கான வீடை இன்றைக்கி அவன் நல்ல நடிகர் அது மாதிரி ஒரு படம் தான் ஒரே ஒரு படம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா போதும் கரெக்டான ஹைட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க சீக்கிரம் கிடச்சிரும் அதே மாதிரி மது அவனும் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாலாம் நிறைய பாருக்கெல்லாம் ஓடுவான் இப்போ ஓடுறதில்ல ஜிம்முக்கு நிறையா ஓடுறான் அதனால் அவனும் ஜெயிச்சிருவான் வேறு இன்னும் அப்புறம் மற்றபடி சார் சொன்னது தான் ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு இங்கே தகுதியான ஆட்கள் யாருன்னா நிறைய வெற்றிகளை கொடுத்தவங்கள தான் இருக்கணும் அந்த வகையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பேரரசு சார் பேசுகிறது தான் சரியாக இருக்கும் அவங்க சொன்ன நிறைய விஷயம் என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு அவர் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸு இப்போ யாராலையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது அதையெல்லாம் மீறி அவரோட தைரியம் ஸ்க்ரீனில் அவர் வந்து நின்னார்னா கிளாப்ஸ் பறக்கும் எங்கள் ஊரில் ஒரு சீன் தான் வருவார் அதுக்கு முன்னாடி அவர் சம்பாரித்து வச்சது அந்த இரண்டு படங்களில் அவர் கொடுத்த ஹிட்டில் நிறைய இன்டர்வியூஸில் அவருடைய முகம் பார்த்ததுனால அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் படத்தில் வந்து ஒரு சீனுக்கு வருவார் பயங்கர கிளாப்ஸ் இருக்கும் அப்போ அந்த கிரியேட்டரோட சக்ஸஸ் அது அதை பார்க்கும்பொழுது தான் ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக அவர் தெரிகிறார் அதனால் சீக்கிரமே ஒரு திருப்பாச்சி மாதிரியான திரைப்படங்களை நீங்கள் கொடுக்கணும் அதையெல்லாம் விட ஒரு சீனுக்கு நீங்கள் வரணும் நாங்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டணும் ஸோ ரொம்ப சந்தோஷம் இல்லை இல்லை நிறையா சக்ஸஸ் பற்றி பேசலாமே அப்படின்ட்டு அப்புறம் சார் சொன்ன மாதிரி
திரைப்படங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அண்ட் டைரக்டர்ஸுங்கிற அந்த இடைவெளி வந்து இங்கே மட்டும்தான் இருக்கோ என்னவோன்னு நினைக்கிறேன். வெளிநாடுகள்லாம் அது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மார்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்வல் வந்து எத்தனையோ வருடங்கள் ஆயிடுச்சு. கோல்டன் ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டால் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இயக்குனராக பார்த்தீங்கன்னா இப்போ கிளின்ட் ஈஸ்ட்வுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் டைரக்ஷன் பண்ணி 30 வயசுலேருந்து ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் 90 வயசு ஆயிடுச்சு. பட் அவர் இப்போ லாஸ்ட்டாக எடுத்த மியூல் நம்மளால் எடுக்க முடியுமானா? எடுக்க முடியாது. யாரால அப்டேட்டட், அவங்க இன்னும் கரண்ட்டில் இருக்காங்க. ப்ரொடக்ஷன் சைடில் வந்து என்ன வேணுங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குது, டைரக்ஷன் சைடில் என்ன வேணுங்கிற கிளாரிட்டி அப்படி இருக்குது. என்னென்னா என்னுடைய மகனை என்னால் ஈக்குவல் பண்ண முடியலை. அப்போ எனக்கு நான் 40 கிடக்கும் பொழுது என் மகன் வந்து 15 கிடக்கிறான் இல்லையா. அவன் 15 கிடக்கும் பொழுதே அவனுடைய தேவை என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. அதான் அந்த பேரண்ட்டுக்கு உள்ள பிரச்சனை, அந்த இடைவெளி. அதே தானே சினிமாவிலையும் இருக்கணும், அரசியல்லையும் அந்த இடைவெளி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தலைவர் திடீர்னு காணாமல் போயிடுவார். அவர் தலைவரால் அந்த அரசியல் மிகப்பெரிய வீழ்ச்சி ஒன்று இருக்கும். ஏன்னா இவனுடைய அப்டேஷனுக்கு அவன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அப்டேஷன் இல்லைன்னா அந்த ஃபெயிலியர் நோக்கி அவங்க ட்ராவல் பண்ண வேண்டிய. பட் தமிழ் சினிமாவில் நிறைய ஹிட்டு கொடுத்த இயக்குநர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே, சில பேர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க, சில பேர் வந்து ரிட்டையர் ஆவாங்க, சில பேர் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. அதை வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம். பட் அவர்கள் பதிவிலிருந்து மாறுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 1965-70 கொடுத்த படங்களுக்கும் 2000 மேலே கொடுத்த படங்களுக்கும் பதிவுகள் அதே தான். பட் என் ரசனை மாறிடுச்சுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, அது ஃபெயிலியர் ஆகும், அது கன்ஃபார்ம் அது. ஸோ அந்த இடைவெளி தான் இப்போது சினிமாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த இடைவெளி இந்த படத்தில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.